சீர்சிறங்கும் திருச்சடஞ்சி பிரம்மசக்தி தானோ, சிவன் தங்கை பிரம்மசக்தி அம்மை தானோ, பார்சிறங்கும் மரமன் தங்கை பிரம்மசக்தி பவிஷியுடன் குடி வளர்த்து பூசை கொள்ள, வார் சிறக்க வர வேண்டி வையகத்தில் வந்த கதை வகுத்து பாட, கார் சிறக்க கணபதியை இரு சரணம் காப்பூதானே மாலிருக்கின்ற லோகமதில் அம்மா.
ஆண்டவன் சிவபெருமானோ அம்பிகை ஆதி பராசக்தியும் வீற்றிருக்கிறார் சிவனும் சக்தியுமாக சிவசக்தி சமிதராக அமர்ந்திருக்க அப்படி வீற்றிருக்கும் போது பிரம்மலோகத்தை ஆண்டு வருகிறான் பிரம்மதேவனும் சரஸ்வதியும் அப்படி ஆண்டு வரும்போது பிரம்மதேவனுடைய வலதுகால் பெருவிரலில் பிறந்தவன் தான் தங்கராஜன் அதே பிரம்மதேவனுடைய இடதுகால் பெருவிரலில் பிறந்தவள் தரணி என்று சொல்லக்கூடிய வேதவள்ளியான இப்படி அவர்கள் வாழ்ந்து வரும்போது அதாவது வேதத்தின் விதியின் பயனாகவே இந்த வேதவள்ளியை தட்சனுக்கே மனமுடித்துக் கொடுத்தார்கள் சீரும் சிறப்போடு அவர்கள் வாழ்ந்து வரும்போது சிவனவே இல்லற வாழ்க்கையை நடத்தி வரும்போது ஒரு நாளிலே தக்கராஜன் பிரம்மனை பார்த்து சொல்றார் தந்தையாகிய பிரம்மனை பார்த்து என்னம்மா சொல்லுகிறார் இப்பா மகனே இந்த பிரம்மலோகத்திலே நான் இருந்தோம்னா சரியில்லை சரி எனக்குன்னு ஒரு தனித்தான ஒரு இடத்தை தந்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருப்பேன் இல்லையா வார்த்தை காதிலே கேட்டார் பிரம்மதேவன் அழகாகவே சரி தாருவா வனத்தை தேர்ந்தெடுத்த பிரம்மதேவன் அம்மா அங்கே ஒரு நகரத்தை படைத்து படைத்து தட்சனுக்காக படைத்ததாலே அந்த இடத்துக்கு தக்காபுரம் என்று பெயர் வைத்தார் தக்காபுரம் அப்படி பெயரிட்டு சீரும் சிறப்போடு தக்கராஜன் ஆண்டு வரும்போது வரும்போது ஒரு நாள் நேரத்திலே பிரம்மலோகத்தில் வந்து பிரம்மனை பார்த்து கேட்கிறார் தந்தையாகி பிரம்மனை பார்த்து தக்கராஜன் என்று சொல்கிறார் என் அருமை தந்தை என்னப்பா சிவன் பிரம்மா விஷ்ணு நீங்க மூன்று பேர் இருக்கீங்க மூர்த்திகள் அமர்ந்திருக்கிறோம் உங்க மூன்று பேர்களிலும் சரி யார் பேரி யார் யார் சிரி யார் யார் சிரியா யார் சிரியா எனக்கறிய சொல்லும் ஐயா சொல்லும் ஐயா எனக்கறிய சொல்லும் ஐயா சொல்லும் ஐயா சரி அதே கேள்வி உங்களை பார்த்து நான் கேக்குறேன் யார் என்ன பார்த்து ஆமா நீங்க கேக்குறீங்க பிறகு கேளுங்களே மும்மூர்த்திகள்ல உங்களை பொறுத்தவரைக்கும் யார் பெரியவர் நம்மளை பொறுத்தவரைக்கும் பெத்தவன் தான் பெரியவர் எங்களுக்கு எல்லாம் பக்கத்து விட்டுக்காரன் யோ பெத்தவர்னா யாரு பெத்தவர்னா யாரு எங்கள் ஐயா நாராயணர் வைகுண்டமூர்த்தி தான் என்ன பொறுத்தவரைக்கும் பெரியவர் உங்களை பொறுத்தவரைக்கும் ஐயா வைகுண்டர் தான் பெரியவர் அவர் தான் பெரியவர் எக்கா உங்களை பொறுத்தவரைக்கும் மும்மூர்த்திகள்ல யார் பெரியவங்க என்ன பொறுத்தவரைக்கும் சிவன் தான் பெரியவர் யார் இந்த ஐசுகாரரா அவர் இல்லம்மா பரமச்சின்ன சிவபெருமான் சிவபெருமான் அவர் யாரு அவர் வந்து படிகளக்க முடியும் ஆமா சரி நாங்க சொல்லுதானே உனக்கு பதில் சரி சம்பளத்தை வேணுமா உனக்கு கொண்டு போ ஆமா எப்பா மும்மூர்த்திகள் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் பெரியவங்க அவர் தானே அண்ணே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் தான் பெரியவன் தம்பி நீ சொல்லப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் மும்மூர்த்திகள் யார் பெரியவர் உனக்கு அவர் தானே அவர் தான் உன்னை பொறுத்த வரைக்கும் இல்லை உன்னை பொறுத்த வரைக்கும் பாரு அதாவது பிரம்மதேவன் அதற்குறைத்த பதில் என்ன தெரியுமா என்ன பதில் 100 கோடி இறந்து பிறந்தவன் பிரம்மதேவன் சரி 6 கோடி இறந்து பிறந்தவன் நாராயணன் இறப்பு பிரம்மில்லாத ஒருவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னான் ஈசன் தான் உலகத்தில் பெரியவர் என்று சொல்லி பிரம்மதேவன் உரைக்க வார்த்தை காதில் கேட்ட தக்கராஜன் தாருகாவனன் தெரிவது நினைக்கிறான் தன்னை விட இந்த உலகத்தில் ஒருவன் பெரியவனாக இருப்பானே ஆனால் எவருடைய மனதும் அது ஒத்துக்கொள்ளப்பட முதல் ஒத்துக்கிடாது இல்ல அதுல மட்டும் இந்த தக்கராஜன் என்ன விதிவிலக்கா அதாவது இவன் மனசுல ஒரு எண்ணம் இந்த உலகத்துல நான் பிரம்ம பட்ட வாங்கியிருக்க ஒரு மனுஷனா பிறந்து அப்ப நான் இந்த உலகத்துல ஒரு பொருளை படைக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு கண்டிப்பாக நான் அந்த உலகத்துல பெரியவனா இல்லையா இல்லையா எதுவுமே தனக்கென்று சொந்தம் இல்லாத இந்த ஆண்டியாக இருக்கக்கூடிய ஆண்டவன் பெரியவனா இப்போ ஒரு மனுஷன் இப்ப நம்ம வீல் மேடையில நீங்க மொத்தம் எத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க நாலு பெண்கள் என்னது நாலு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க பரவாயில்ல உனக்கு உன் பொண்டாடி தவிர மீது அவ்வளவு பேர் இல்ல நாலு பாட்டு பாட்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க இருக்காங்க இல்லையா ஆமா ஆமா இப்போ அண்ணன் நீங்க என்ன பண்றீங்க நான் வந்து குடை அடிக்கிறேன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்து குடை அடிச்சிட்டு
இப்போ கொடை அடிக்கிங்கனா ஆமா ஆமா கொடை அடிச்சு இந்த அக்கா 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 என்ன பண்ணுது அக்க நடுவுல இருந்து சல்றா போடுறாரு யாருக்கு இல்ல ஜாயின்ட் பாடுறாங்க ஓ ஜாயின்ட் பாடுறாங்க அண்ணன் கன்னடிகார் என்ன பண்றாரு அவர் கீபோர்டு ப்ளே பண்றாரு ஆ ப்ளே பண்றாரு ப்ளே பண்றாரு சரி அடுத்தால இருக்கவரு தபேலா வாசிக்கிறார் அவர் வாசிக்கிறார் வாசிக்கிறார் எத்தனை எழுது தபேலா அடிக்கிறார் வா தா இல்ல அடிக்கடி கமந்து கிடக்கான் போ ஒருவேளை வாசிப்பான் போல தான் இருக்கு ஆஹா அத கடைசில ஒரு பையனை வச்சிருக்கேன் அந்த பையன் என்ன பண்றான் அவன் ஒடுக்கடிக்கிறான் ஒரு நல்லவர் ஒரு வல்லவர் நாலும் தெரிஞ்சவர் எதை கொடுத்தாலும் தாங்குவார் அப்படிப்பட்ட ஒரு பெட்டிக்காரர் தான் அவர் தான் பெரியவரும் என்ன ஆண்டியான ஆண்டவன் இந்த உலகத்தில் பெரியவனாக இருப்பானாகில் சிவனை நினைத்து தவமானது செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி தவமானது செய்கிறான் எப்படி மதம் பிடுகிறான் தீராண்டி மாத்தோடு செய்து வரும்போது தவத்தை மெஞ்சினான் பகவான் ஆண்டவனாகிய சிவபெருமான் வேறு அந்த தட்சனுடைய பிள்ளை வந்து கேட்கிறார் என்னையா சொல்லுகிறார் தவசிநாதா ஆண்டவன் ஏதேதோ தக்க ராஜா எமை நினைத்தே தவங்கள் செய்தார் ஆதி சிவாய் தரணி
Yeah.
ஆதிவள்ளும் கைலாச மாவலையில் சரி ஆண்டவன் சிவபெருமானோ அம்பிகை ஆதி பராசக்தியும் மீதிருக்கிறார் அங்கே சிவனும் சக்தியுமாக சிவசக்தி சமிதராக மறந்திருக்க உலகத்திலே பகவான் ஈரும் யானைக்கடல் மரமண்டை புல் பூண்டு எத்தனை ஜீவராசிகளை உடைந்து அனைத்து உயிர்களுக்கு படிகளுக்க வேண்டுமே என்று எங்கள் ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்படி படி இழங்கிறார் எப்படி எப்படி அம்மா நாளி நல்ல தினை எடுத்து நாளி தினை எடுத்து ஒரு சந்தேகம் இல்ல உங்க மேல இல்ல ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு கேட்கணும் ஒரு ஆசை பார்வதி எனக்கு நீ யார் யாருன்னு இவள் டக்குன்னு கேட்டா என்ன சொல்லுக்கு நீ யாரு பிள்ளை நான் யாரு பரமன் மனைவி அது யாரு என் புஞ்சாதி கோபம்ன்றது வராதம்மா அது வந்தால் வீண் போகாது ஆமா வந்தா அது லேசில போகாது கோபம் மறுபளவுக்கு இந்த கேள்வியும் கேட்க மாட்டா என்று எண்ணுகிறேன் விஸ்வகர்மனை இணைத்து சொல்கிறாய் என்னம்மா சொல்கிறாய் விஸ்வகர்மா தன்னை அழைத்து தாயகியாய் பார்வதியா
கட்டை சமலான் உருவாக்கி தர வேண்டும் இனி இதோ தருகிறேன் தாயே என்று சரி சரி கட்டையிலும் கட்டமான கட்டை நல்ல நாட்டு கட்டை அது உங்க அம்மா எங்க அம்மா உருண்டை கட்டை அது உங்க மாமியார் எங்க மாமியார் செம கட்டை என்னங்க கட்டையிலும் கட்டமான கட்டை நல்லது ஒரு காஞ்சுரங்கட்டை சரி சரி காஞ்சுரங்கட்டை வெட்டி கட்டு முட்டான சுகுள்டானது உண்டு பண்ணி சரி திருக்காணி பொட்டுமிட்டு முகமை உள்ள பார்வதியுடைய கையிலே கொடுத்தா சிமல் கூட்ட கையில வாங்கிட்டு கைலாசமலை ஏறிட்டு பாக்குறா அம்மா எதையாவது பிடிச்சு அடைக்கணும் எதை பிடிச்சு அடைக்கலாம் சிமல் கூட்டல சைஸுக்கு தக்கன உருவத்தை தான் அடைக்கணும் அப்படி என்னவள் பார்க்கும் பொழுது அவள் திருவிளக்கில் ஒளியதிலே
செய்யக்கூடிய பாத பணியோட எதுவுமே செய்யல அம்மா கால நீட்டி போட்டு மூணு உப்பு கேட்டுட்டு இருக்க அம்மா பராசக்தி பார்த்தார் சிவருமான் ஆண்டவன் கேட்கிறான் பிணே பார்வதி சுவாமி தினம் தினம் பகவான் படியணந்து விட்டு வரும்போது பகவானுக்கு பாத படை சிவடி நுடி விளக்கம் ஆமாம் சுவாமி ஆனால் இன்றைய நாள் தினத்திலே நீட்டி அக்கா மணக்கவில்லை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை மௌனமாக அமர்ந்திருக்கிறாய் பார்வதி ஏ பார்வதி என்ன நடந்தது சுவாமி என்ன தாங்கள் எல்லா ஜீவஜந்துகளுக்கும் இன்றைய தினத்திலேயே படி வந்தீர்களா பார்வதி என்ன இதனு கேலி சொல்லாக இருக்கிறது பார்வதி இதனு கேலி சொல்லாக இருக்கிறது ஏன் சுவாமி இறைவனால் படைக்கப்பட்ட எறும்புகடை யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துகளுக்கும் பகவான் படி இழந்துட்டு தான் வருகிறது படி இழந்தே நீங்க சொல்றீங்க ஆமா பார்வதி ஆனால் என்னிடத்திலே இரண்டு ஜீவன்கள் சிவ சிவ பட்டினியாக இருக்கிறது என்று சொன்னாள் பிணே பார்வதி இந்த பாரடியம்மா என்னையா பட்டினியா இருக்கும் ஆனால் பரமசிவன் நானும் அல்ல அந்த உயிரைதான் என்னிடத்தில் காட்டுகின்றார் என்று சொல்ல பரமசிவன் ஏது சிவன் பார்வேதியா சொல்ல பரமசிவன் பரமசிவன் என்ற பட்டமனுக்கு தேவையில்லை இன்றோடு இந்த ஆண்டவன் படி இழப்பை நிறுத்தி விடுகிறேன் அந்த ஜீவனானது பட்டினியாக இல்லை என்று சொன்னால் ஆனால் பராசக்தி என்று சொல்லக்கூடிய பட்டம் எமக்கு தேவையில்லை இல்லை இன்று முதல் தாங்களுடைய இடது புறத்தினான் அமரப்போது அப்படியானால் எங்கே அந்த உயிரை என்னிடத்தில் காட்டு பார்க்கலாம் என்ன இங்கு வைத்து திறந்து காட்டுவேனால் கணவன் மனைவி பிரச்சனை நான்கு சுவருக்குள் அடிபட்டு ஆகியால் கூட்டங்கள் தேவ சபை அப்படி என்று தெய்வார்கள் சங்கத்திலே சங்கத்திலே அந்த தெய்வார்கள் சங்கத்திலே சங்கத்திலே ஈஸ்வரனும் பார்வதியும் பார்வதியும் அந்த சித்திரமானது பகவானுடைய பொற்பாதங்களை சுற்றி வருகிறது பார்த்தார் சிவபெருமான்